கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் அந்த கான்ஸ்டியூஷனுக்கு விரோதமாக அவர் பேசுவது என்பது மிக பயமாக இருக்குது. எங்கே போய் இந்த நாடு போய் நிற்க போகிறதுன்னு தெரியல. எல்லாரையும் உள்ளடக்கியதான் இந்தியாங்கிறது எல்லாரும். அப்போ அவங்களெல்லாம் வந்து சரியாக வளரல, அப்போ ஷெட்யூல் கா ஷெட்யூல் ட்ரைவ் இவங்களாமும் மேலே எடுத்துன்னு வரணும். இதுதான் முக்கியமான விஷயம். உங்களுடைய ஐடியாவே என்னென்னா, யூ வாண்ட் டு மேக் அ டிஸ்டிங்ஷன் பிட்வீன் முஸ்லீம்ஸ் அண்ட் ஹிந்துஸ், அதாவது ஹிந்து மெஜாரிட்டிசேஷன் வச்சுன்னு அவங்களுடைய ஓட்டை வாங்கினா போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த போலரைசேஷனுக்காகவே இந்த மாதிரி பேச்சுக்கள் இருக்கின்றன. இவர் வந்து 2047 இவர் பிரைம் மினிஸ்டர் இருக்க போகிறாரா, அப்போ வந்து இந்தியா டெவலப்மெண்ட் நம்ம கண்ட்ரியாக இருக்குன்னு அவர் சும்மா ஜோசியம் சொல்கிறதுக்கு உட்காந்துருக்காரு. அவர் எலெக்ஷன் கமிஷன் ஒரு டெஃபினட்டாக ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் சார், அவங்களாவே தானே முன் வந்து செய்யணும். எலெக்ஷன் கமிஷன் யாருக்காக? இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பட்ட மக்களுக்கு மாதிரி, அது பிஜேபிக்காகவா? பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். ஒவ்வொரு முறையும் தேர்தல் நேரத்துல ஒவ்வொரு விதமான பரப்புரைகள் மேற்கொள்ளப்படும். கடந்த முறை ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்து புல்வாமா தாக்குதல் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் முன்வைத்து தேர்தல் பரப்புரைகள் மேற்கொள்ளப்பட்டுச்சு. 2024 முதற்கட்ட வாக்குப்பதிவு சுமூகமாக துவங்கியது, நடைபெற்று முடிந்தது. ஆனா அதுக்கு அடுத்த பேஸ்ல பிரச்சாரங்கள் ஒரு மத வேற்றுமை உருவாக்குறது மாதிரி இருக்கிறதாக ஒரு பார்வை இருக்கிறது. இசார்ந்து பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு ராமசுப்ரமணியன் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம் மிஸ்டர் கோபாலகிருஷ்ணன். சார், மோடி அவர்களுடைய சமீபத்திய பேச்ச எப்படி பாக்குறீங்க சார்? நீங்க கொஞ்சம் முன்னாடியும் போய் பார்க்கணும் சார். அதாவது நம்ம பாரத பிரதமர் அமெரிக்காவுக்கு வந்திருந்தார், அப்ப நான் அங்க இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அப்ப திரு மோடி அவர்கள்ட்ட ஸ்பெசிபிக்கா ஒரு க்வெஸ்சன் கேட்டாங்க, உங்க நாட்டுல டிஸ்கிரிமினேஷன் ஆன் த பேஸ் ஆஃப் ரிலிஜன் காஸ்ட் இதெல்லாம் இருக்கின்றதே, இது எங்கன்னா ஒயிட் ஹவுஸ்ல கேள்வி. அப்பா அதுக்கெல்லாம் சொன்னாரு, எங்கள்கிட்ட எந்த விதமான வேறுபாடு வித்தியாசமே இல்லாத ஒரு நாடு இது. ரிலிஜன் காஸ்ட் கிரீடு இந்த எந்த விதமான வித்தியாசமும் இல்லாத ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடு அப்படிங்கிற மாதிரி, எல்லாரையும் ரிலிஜியஸ் டாலரன்ஸ் காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் இல்லாத ஒரு நாடு எங்கள் நாடு அப்படின்னு கேட்ட உடனே திரு பைடன்ட்ட இதே கேள்வி இன்னொரு நிருபர் கேட்கிறாரு. அதுக்கு அவர் பதில் சொல்றாரு, அது இந்த மாதிரி ஒரு நாடு இருக்கே இங்க வந்து டிஸ்கிரிமினேஷன் ரிலிஜியஸ் டிஸ்கிரிமினேஷன் எல்லாம் இருக்காம இருக்கேன்னு இதை பத்தி திரு மோடி அவர்கிட்ட நீங்க பேசுனீங்களா அப்படின்னு கேட்ட உடனே அதுக்கு அவர் திருப்பி பதில் சொன்னார், நாங்கள் பல விஷயங்கள் பேசணும், இதெல்லாம் பத்தியும் குறிப்பாக பேசணும். அவர் ஒன்னு கரெக்டா என்ன பேசணும் எப்படி பேசணும் அதெல்லாம் சொல்லல, ஆனால் எங்களுடைய கருத்துக்களை அவரிடம் தெரிவித்தோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்ப அமெரிக்கா உட்பட உலக நாடுகள் பலவற்றிலும் பலகாலமாகவே இந்த பிஜேபி அரசாங்கம் இந்த ரிலீஜியஸ் டிஃபரன்சஸ ரொம்ப மிகப்பெரிய அளவிற்கு கொண்டு செல்கின்றது, அதாவது ரிலீஜியஸ் இன்டாலரன்ஸ் என்பது இருக்கின்றது அப்படிங்கிறத பத்தி ஸ்பெசிஃபிக்கா பேசப்படுகின்றது. அது வந்து இப்ப சமீப காலமாக அது மிகப்பெரிய அளவிற்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒலிக்க உலக அரங்கிலே ஒலிக்க துவங்கி இருக்கின்றன என்பது உண்மை. இரண்டாவதாக ஆர்டிகல் 15 கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்றதுன்னா இதே தான், காமன் நோ டிஸ்கிரிமினேஷன் ஷுட் பி மேட் ஆன் த பேசிஸ் ஆஃப் ரிலீஜியன் காஸ்ட் அதெல்லாம் வந்து கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுகின்றது. நீங்களும் ஒரு லாயர் தான், உங்களுக்கு தெரியாது இல்லை. அதனால அந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு பாயிண்ட்டையும் எடுத்து சொல்கின்றது. ஒரு எம்எல்ஏ அல்லது எம்பி அப்படின்னு வந்தாங்கன்னா அவங்க வந்து அந்த பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்ளும் பொழுது, எம்எல்ஏவாகவோ எம்பியாக அவங்க பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்ள நான் கான்ஸ்டியூஷனுக்கு ஒத்த வகையிலே தான் நடந்து கொள்வேன், ஐ வில் அபைட் பை தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற மாதிரி. அதை தாண்டி ஒரு மினிஸ்டராகவோ பிரைம் மினிஸ்டராகவோ ஆனால் இந்த கான்ஸ்டியூஷன் சொல்லப்படுகின்ற எல்லா விதமான ஷரத்துகளையும் நான் முழுமையாக பின்பற்றுவேன் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு உறுதிமொழியும் எடுத்துக்கணும், சத்திய பிரமாணம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் எதுக்காக நான் சொல்றேன்னா, இப்படி எல்லாம் இருக்கும்பொழுது கூட ஒரு எலெக்ஷனை ஜெயிக்கணுங்கிறதுக்காக இவ்வளவு மோசமாக பேசுகின்றாரே என்பது கதிகலங்கி போறது. அது நான் சொன்னேன் பாருங்க, மே மாசம் 2023 யூஎஸ்ஏல அவர் வந்த போது கேட்ட கேள்வி அதற்கு பதில், அப்புறம் பைடனுடைய பிரசிடென்ட் ஆஃப் யூஎஸ்ஏ அவருடைய பதில் எல்லாத்தையும் நான் இப்ப உங்களுக்கு ஷார்ட்டா சொன்னேன். ஆனால் அவர் வந்து இதை வந்து எடுக்கிறார். அவர் வந்து இங்க இருந்து இப்ப சுமூகமாக இங்கேயோ தமிழ்நாட்டிலயோ மற்ற இடங்கள் 102 இடத்துலயும் முடிந்து விட்டதெல்லாம் சொல்லாதீங்க. அவர் பேசுகின்றதுங்கிறது
டெவலப்மெண்ட்டை பத்தி ஒண்ணுமே பேசல சார். நாட்டினுடைய உண்மையான பிரச்சனைகள் அதற்கு என்ன தீர்வுங்கிறது சத்தியமா பேசவே இல்லை. இப்ப இளைஞர்கள் மத்தியில வேலையில்லா திண்டாட்டங்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கு, ரொம்ப மிகப்பெரிய பிரச்சனை. ஆனால் அதை பத்தி வாயை திறந்தாரா? அதே போல வேலை வாய் தாண்டி வேலையை விலையேற்றம் என்பது ரொம்ப மிகப்பெரிய அளவுல இருக்கு. அப்புறம் யூஎஸ்ஏ டு இந்தியன் ருப்பி, அது ரொம்ப முக்கியமான பொருளாதாரத்திற்கு ஒரு மிக முக்கியமான ஒரு மைல்கல். அது வந்து 83 மேல 83.5 இப்ப உட்காண்டிருக்கு. இது இப்ப சக்தியில ரொம்ப நாளாவே அப்படியே உட்காண்டிருக்கு. அதை பத்தி பேச மாட்டேங்கிறார். வளர்ச்சி பத்தி பேசுறேன்னா, நான் வந்து G20 மாநாடு நடத்தினோம் பெருமை. அது என்ன, இது என்னது பெருமைன்னு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. G20 மாநாடு, அந்த G20 இருக்கிற நாடுகள் ஒன்றுக்கும் ரொட்டேஷன்ல ஒரு ஒரு நாட்டுக்கும் அந்த தலைமை பீடம் என்பது வரத்தான் போகின்றது, வந்து உண்டுதான் இருக்கின்றது. அதை வந்து ஒரு பெருமையா நாம பேசுறது அப்படிங்கிற மாதிரி, இன்னும் பெரிய உலகத்திலே எங்கேயுமே நடக்காத காரியம் இங்கதான் இன்னும் இந்தியாவில் நடந்துட்ட மாதிரி அதை பத்தி பேசுறேன். அடுத்தது பாத்தீங்கன்னா, ரிலிஜன் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம அந்த கான்ஸ்டியூஷனுக்கு விரோதமாக அவர் பேசுவது என்பது மிக பயமா இருக்கு. எங்க போய் இந்த நாடு போய் நிக்க போறதுன்னு தெரியல. எனக்கு தனிப்பட்ட முறையில இப்ப பிஜேபி மேல வருத்தமோ கோபமோ எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனால் மிகப்பெரிய அளவிற்கு இந்த நாடு பிளவுபடக்கூடிய வகையிலே அது செயல்படுகின்றதோ, அதுவும் குறிப்பாக நம்முடைய பாரத பிரதமர் இப்படி எல்லாம் பேசலாமா சார்? இந்த நாட்டினுடைய பிரஜையாக நான் கேட்கிறேன், எல்லார்ட்டையுமே கேட்கிறேன், அவங்க மனசாட்சியை தொட்டு பேசட்டும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, 2006 காங்கிரஸ் ஆட்சியில இருந்த போது நாட்டின் சொத்துக்கு இஸ்லாமியர்களுக்கே முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு பேசினாங்களா? அதான், அதைத்தான் சொல்ல வந்தேன். இப்ப நீங்க கேட்கறதுக்கு முன்ன கேட்ட கேள்விக்கு, 2006 அந்த நேஷனல் கவுன்சில் அப்படிங்கறது நடைபெறும், தேசிய கவுன்சில் கூட்டம் நடைபெறுகின்றது. அந்த சமயத்துல டாக்டர் மன்மோகன் சிங் அவர் பேசுகின்றார், மைனாரிட்டிஸ் குறிப்பாக இஸ்லாமியர்கள், அப்புறம் இந்த ட்ரைபல்ஸ், ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப், இவர்கள்லாம் வளர்ச்சி பெறுவது என்பது மிக குறைவாக இருக்கின்றது, அவர்களுடைய வளர்ச்சி என்பது ரொம்ப ரொம்ப அவசியமானது, ஆகவே நாட்டினுடைய வளர்ச்சி என்பது இவர்களுடைய வளர்ச்சியும் உள்ளடக்கியதாகத்தான் இருக்க வேண்டும். இது என்ன சார் தப்புது? லெட் அஸ் பி வெரி வெரி ஆனஸ்ட். இந்தியால இஸ்லாமியர்களுடைய கல்வி நிலைங்கிறது எப்படி இருக்கு? நிச்சயமா சரியல்ல. ரெண்டாவதாக அவங்களுடைய பொருளாதாரத்தை நீங்க பாருங்க, சில பேர், ஒரு சில பேர் வேணா உயர்ந்த நிலையில இருக்கலாம், ஆனா பெரும்பாலான இஸ்லாமியர்கள் ரொம்ப அவங்களுடைய எக்கனாமிக் கண்டிஷன்கிறது ரொம்ப புவராகத்தான் இருக்கின்றது. இதெல்லாம் பத்தி தான் தேசிய கவுன்சில் அவர் பேசுகின்றார் என்றால், இதெல்லாம் பத்தி டெஃபினட்டா ஒரு தலைவர் என்ற அட்ரஸ் பண்ணியாகணும் சார். நீங்க ஒரு வளர்ச்சி என்பது ஒரு ஒரு சமூகத்துக்கு மட்டுமல்ல, ஒரு ரிலிஜனுக்கு மட்டுமல்ல, எல்லாரையும் உள்ளடக்கியதுதான் இந்த இந்தியாங்கிறது. எல்லாரும் அப்ப அவங்களெல்லாம் வந்து சரியாக வளரல, அப்ப ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப், இவங்கெல்லாம மேல எடுத்துன்னு வரணும். இதுதான் முக்கியமான விஷயம். அதத்தான் வந்து பத்தியோ ஷெட்யூல் ட்ரைப்ஸ் பத்தியோ பேசல, அந்த இஸ்லாமியர்கள் அப்படிங்கறத பத்தி மட்டும்தான் இந்த பரப்புரையில எடுத்து காயின் பண்றாரு. இதான் சொல்றாரு சார். நான் எதுக்காக நான் உங்கள்ட்ட சொல்றேன், ஏன்னா இதான் செலக்டிவா இதை எடுத்து, அதாவது மத துவேஷத்தை பரப்புறது. இந்து மதம் எப்ப பார்த்தாலும் உடனே ராமர் கோயில் கேட்டேன். இப்போ பிஜேபியினுடைய மேனிஃபெஸ்டோ எடுத்து பாருங்க, காசியில விஸ்வநாதர் கோயில் அந்த இடத்தெல்லாம் பெரிய விரிவுபடுத்தி பிரமாதமாக அமைத்து விட்டோம். அதே போல மத்திய பிரதேச இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் கோயில ரொம்ப அற்புதமாக சரி செய்து அங்கெல்லாம் அந்த கும்பாபிஷேகம் எல்லாம் நடத்திட்டோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாரு. எதுக்கு நீங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா சார்? ஒரு தேசிய அளவில் இருக்கக்கூடிய கட்சி அப்படிங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம திராவிட முன்னேற்ற கழகம், அவங்க வந்து என்னென்ன பண்ணினோம் அப்படிங்கிறதுனா, அந்த லிஸ்ட் அவுட் போட்டாங்கன்னா அந்த மேனிஃபெஸ்டோல, அது பாட்டு ஒரு 15-20 பக்கம் போயிட்டு இருக்கும். எவ்வளவு எல்லாம் பண்ணிருக்காங்க நானே உங்களுக்கு சொல்ல முடியும். 1008 விஷயங்களை, எத்தனை கோயில்கள், 1300 கோயிலுக்கு மேல கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. திருத்தேர்கள்லாம் எத்தனை திருத்தேர்கள்லாம் வந்து செப்பனிடப்பட்டு இந்த விழாக்கள்லாம் நடைபெறுகின்றன இப்படின்னு எத்தனையோ சொல்லிட்டே போய் எத்தனை லேண்ட்ஸ் வந்து ரெக்கவர் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் பத்தி அவங்க எழுதியிருக்காங்களா? எப்படி சார் இதெல்லாம் ஏற்க முடியும்? அப்ப உங்களுடைய ஐடியாவே என்னன்னா, யூ வாண்ட் டு மேக் அ டிஸ்டிங்ஷன் பிட்வீன் முஸ்லிம்ஸ் அண்ட் ஹிந்துஸ், அதாவது ஹிந்து மெஜாரிட்டிசேஷன் வச்சுன்னு அவங்களுடைய ஓட்டை வாங்கினா போறோம் அப்படிங்கிற மாதிரி, அந்த போலரைசேஷனுக்காகவே இந்த மாதிரி பேச்சுகள் இருக்கின்றன. அவருடைய பேச்சு இந்த தமிழ்நாட்டில் வந்த போய் என்ன சார் பேசினார்? தமிழ்நாட்டில் ஏதாவது உருப்படியாக அவர் ஏதாவது பேசினாரா? இந்த நம்ம தமிழ் நாங்கள் இதை செய்திருக்கிறோம், அதை செய்திருக்கோம், திராவிட முன்னேற்ற கழகத்தை கண்ணாபண்ணு திட்டுறது, அதே போல காங்கிரஸ் திட்டுறது, நான் இதெல்லாம் வந்து நான் எங்களுடைய திருப்பி வந்தோம் என்றால் நாங்கள் என்னென்ன செய்ய போகின்றோம் அப்படிங்கிறது ஏதாவது பேசினார். இவர் வந்து 2047 இவர் பிரைம் மினிஸ்டர் இருக்க போறாரா? அப்போ வந்து இந்தியா டெவலப்டு நம்ம கண்ட்ரியா இருக்கும்னு அவர் சும்மா ஜோசியம் சொல்றதுக்கு உட்காந்துருக்காரு அவர். அது நடக்கிறது நடந்துட்டு போட்டோம் அப்படி சொன்னீங்கன்னா, நான் கூட தான் சொல்லியிருக்கேன், நான் வந்து 2000
தினம் மலர்ல ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன். அது என்னன்னா, இந்தியா வந்து 2050 மிகப்பெரிய வளர்ச்சி பெற்ற நாடாக இருக்கும், மூணுன்னு சொல்றாங்க. அதுக்கெல்லாம் சில மேற்கோள்களை காட்டி அடிப்படை ஆதாரங்களோட அதை எழுதியிருக்கேன். அது வந்து ஹிந்துலேயும் நான் எழுதியிருக்கேன். ஹார்வர்டு யூனிவர்சிட்டியினுடைய ஆய்வு என்ன சொல்றதுன்னா, நாம தான் முதல் நிலைமைக்கு வருவோம், இது 2050 நாம தான் இந்தியா தான் உலகத்திலேயே முதல் நிலைமை பெறும் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்வர்டு யூனிவர்சிட்டியுடைய ஆய்வெல்லாம் இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 2024 முன்னாடி நான் எழுதியிருக்கேன். இவர் வந்து இப்போ பிரைம் மினிஸ்டர் இருந்துட்டு இப்போ இதை பேசுகிறார். நான் எதுக்கு நான் சொன்னேன், நான் மகா மேதாவிங்கிறதுக்காக சொல்லல. இதெல்லாம் வந்து நடக்கும். ஏன்னா இல்லை, இந்த இந்தியாங்கிறது இன்ஸ்பைட் ஆஃப் த கவர்மெண்ட் வில் க்ரோ டெஃபினெட்லி. இட் ஏன்னா இங்கே இன்னோவேட்டிவ் ஆண்டர்பிரனர்ஸ் ஆர் தேர், என்டர்பிரைசிங் ஆண்டர்பிரனர்ஸ் ஆர் தேர். அதனால டெஃபினட்டா அதெல்லாம் ஜம்முனு ஒரு தேர்தல் நேரத்துல இது போன்ற பேசக்கூடிய விஷயம் இஸ்லாமியர்களை பற்றியோ இல்ல மதம் சார்ந்த விஷயங்களோ பற்றியோ பேசக்கூடாது அப்படிங்கிற விதிமுறைகள்லாம் இருக்குல்ல, அது தாண்டி பேசிடலாமா ஒரு பிரச்சாரங்கள்ல? டெஃபினட்டா பேசக்கூடாது. இன்ஃபேக்ட் இத பத்தி சுமோட்டோவாக இது எலெக்ஷன் கமிஷன் ஒரு டெஃபினட்டா ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் சார். அவங்களாவே தானே முன் வந்து செய்யணும். அல்லது ஈவன் சுப்ரீம் கோர்ட் வில் ஹாவ் டு டேக் காக்னிசன்ஸ் ஆஃப் திஸ். அண்ட் உதாரணமாக நான் சொல்கிறேன் பாருங்கள், இதுக்கு வந்து கேஸ் போடுறதுன்னு ஆரம்பித்தாங்கன்னா நிறைய கேஸ் எல்லாம் கூட வரலாம். போன எலெக்ஷன் போது கர்நாடக எலெக்ஷன் போது திரு ராகுல் காந்தி பேசினார்னு சொல்லிவிட்டு அந்த மோடி அப்படிங்கிறவங்களை பற்றி இப்போ பேசினா அது வந்து ஒரு தனி கேஸ்டெல்லாம் கிடையாது. ஆனால் அதை வந்து அந்த கேஸ்டியை ரொம்ப கேவலப்படுத்திட்டார்னு சொல்லிட்டு அவருடைய எம்பி பதவியை பறித்து விட்டு அதுக்கப்புறம் கோர்ட் ஹைகோர்ட்லாம் கூட அது ஆமாம் கரெக்டு தான் ஹையஸ்ட் பனிஷ்மெண்ட் அவரு கொடுத்து அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்ல அதெல்லாம் தடை செஞ்சு வச்சிருக்காங்க. அந்த பனிஷ்மெண்ட்டை தற்காலிகமாக அது இருந்துட்டு இருக்கிறது. அது வந்து ஃபைனலாக வரப்போறது, அவருக்கு சார்பாக தான் வரப்போறது, அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. பட் எப்படி சார் நீங்கள் இது மாதிரிலாம் செய்ய முடியும்? அதாவது நீங்கள் வளர்ச்சியை பற்றியோ ப்ரொடக்டிவாக என்னென்ன நல்ல விஷயங்களோ அதை பற்றி பேசாம இந்த மாதிரி ஒரு ரிலிஜியஸ் பேசிஸ் இந்த நாட்டை பிளவுபடுத்தி நான் என்ன கேக்குறேன், ஹி இஸ் அன் ஆர்எஸ்எஸ் மேன். அப்ப தேர்தல் ஆணையம் வேடிக்கை பாக்குறாங்கற ஒரு கேள்வி வருது. நீங்க சூமோட்டோவா எடுக்கணும், சூமோட்டோவா எடுக்கணும், பட் இந்த பேச்ச எல்லாமே தேர்தல் ஆணையம் ரெக்கார்ட் தானே பண்ணுது, எல்லா கட்சி தலைவர்களுடைய பேச்சையும் ரெக்கார்ட் பண்றாங்க. சோ அப்ப இதுவும் அது நேரடி அவங்களுடைய கோட் ஆஃப் கான்டக்ட் மீறுற மாதிரி இருக்குல்ல, நேரடி அவங்க நடவடிக்கை எடுக்கணும்ல? ஒரு சந்தேகமும் கிடையாது. அதனால பண்ணுவாங்களா எனக்கு சந்தேகம் சார். எலெக்ஷன் கமிஷன் பண்ணுமா? இன்னைக்கு உதாரணமாக எடுத்துங்க சார், சூரத்தில் நிறைய பேர் நாமினேஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து காங்கிரஸ்காரருடைய நாமினேஷனை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா மற்ற யாரெல்லாம் நாமினேஷன் ஃபைல் பண்ணால் அவ்வளோ பேர் வித்ட்ரா பண்ணிட்டாங்க. அன்ன போஸ்டாக வந்து ஒரு பிஜேபிக்காரர் எலெக்ட் ஆகிட்டாருன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து கேலிக்கூத்தாக நடந்துட்டு. அப்போ எலெக்ஷன் கமிஷன் யாருக்காக? இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பட்ட மக்களுக்கு மாதிரி அது பிஜேபிக்காகவா? ஆகவே எலெக்ஷன் கமிஷன் மேலே எனக்கு நம்பிக்கை சுத்தமாக கிடையாது சார். அது வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி, பட் அது வந்து ஆனஸ்டாக நடந்து கொண்டா இட் ஷுட் பிளே எ வெரி ஃபேர் அண்ட் ப்ராப்பர் ரோல். பட் அதெல்லாம் பண்ணுறதா எனக்கு தெரியவே இல்லை. அதனால அதை நான் அதனுடைய நடவடிக்கைகள்லாம் இட் இஸ் சப்ஜெக்ட் டு சோ மச் ஆஃப் கிரிட்டிசிசம், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் எடுப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா சத்தியமாக எடுக்க மாட்டாங்க. அவங்க யாராக கேஸ் போட்டால் தான் உண்டு. அதையும் இதை இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டு எப்படிலாம் எடுக்க போகிறோம், மற்ற கோர்ட்டெல்லாம் எப்படி எடுப்பாங்க, சுப்ரீம் கோர்ட் எப்படி எடுக்க போகிறது, அது கடவுளுக்கு தான் வலிச்சோம். ஆனாலும் இது வந்து போகிற போக்கு என்பது நல்லதே கிடையாது. தமிழ்நாட்டில் பேசின பேச்செல்லாம் ரொம்ப நடந்துடா சார் எலெக்ஷன். அந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் என்டிஏ கூட்டணிக்கு கொஞ்சம் அதிருப்தியா இருக்கிறதுனால இது போன்ற அவருக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் அதிகமாக இப்போ நிறைய ஆய்வுகள்லாம் வந்துட்டு இருக்கு. அந்த ஆய்வுகள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, என்டிஏக்கு நீ அவங்க சொன்னாப்புல 400 கிடைக்கிறது கிடைக்காது, 330 கிடைக்கணும் அதெல்லாம் கிடைக்காது, 300 கிடைக்காது. இன்ஃபேக்ட் இந்தியா கூட்டணியும் வந்து தனி அதாவது அந்த கூட்டணியாக மெஜாரிட்டி பெற நிறைய வாய்ப்பு இருப்பதாகத்தான் இப்போ நிறைய ஆய்வுகள்லாம் வந்துட்டுருக்கு. அந்த இதனால ஃப்ரஸ்ட்ரேஷன், அவுட் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன் இப்படிப்பட்ட பேச்சுக்கெல்லாம் பேசுகிறேன். நான் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல ஆரம்பித்தேன், ஐ வுட் லைக் டு கம்ப்ளீட் தட். இவர் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் பர்சனாலிட்டி தானே சார் அவர். ஒரு தானே சொல்கிறேன், நான் வந்து பிரச்சாரக்காரந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தேன், இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் அவருக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிறது சரி, அதெல்லாம் ரொம்ப பாராட்டுக்குரியது தான். ஆனால் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவரே சொல்கிறார்,
திரு மோகன் பகவத் சொல்றார், இங்கே இந்தியாவில் 20 கோடி இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள், அவரெல்லாம் கொண்டு போய் அரபிக் கடலை தூக்கி போட முடியுமா, அவரெல்லாம் அவரும் நம்ம இந்தியர்கள் தானே, அதெல்லாம் வந்து அந்த வேறுபாடு எல்லாம் கூடாதுன்னு ஆர்எஸ்எஸ்னுடைய ஸ்டாண்ட் இருக்கு. ஆனா இவருடைய ஸ்டாண்ட் என்ன, இவர் இந்த மாதிரி பேசுவது என்பது நியாயமா? ஈவன் ஆர்எஸ்எஸ் பர்சன், ஆர்எஸ்எஸ் ஸ்வயம் சேவர், இவர் வந்து இப்படி பேசுவது என்பது நியாயமானதான் நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன் சார். இல்ல கரெக்ட் தான் சார். ஆனா இதுக்கு முன்னாடி முகமது ஷமி குறித்து பேசும்போது முகமது ஷமி என் சகோதரர் அப்படின்லாம் பேசி இருந்தாரு, இப்பதான் அந்த வேர்டிங்ஸ் எல்லாம் மாறி இருக்குது. அப்படிதான் மாறும் சார். அத நான் தான் சொன்னேன், அவருக்கு இப்ப தோல்வி பயம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அவருடைய he is written on his face, the fear is completely written, I mean, written on his face, ரொம்ப தெளிவாக தெரிகிறது. ஆகவே அவங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன்ஸ்னா வந்து NDA திருப்பி வராது அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் வந்திருக்கு, சமிக்கைகள்லாம் வந்திருக்கலாம். ஆகவே அதன் காரணமாகவே இப்படி எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் நான் பார்க்கின்றேன். சோ பாஜக ஒரு அச்சத்தின் வெளிப்பாடாகத்தான் மோடி இப்படி எல்லாம் பேசுறாரு அப்படிங்கிறீங்க? அப்சல்யூட்லி ரைட். ஆமா, அது அவர் மட்டுமல்ல எல்லாருக்குமே. இப்ப யூ டேக் த கேஸ் ஆஃப் தமிழ்நாடு, எல்லாரும் இப்ப வந்து மறுபடியும் எலெக்ஷன் வைக்கணும், 100,000 ஓட்ட காணும், இதெல்லாம் என்ன ஒரு அவுட் ஆஃப் ஃபியர் தேர் கோன் டு லூஸ் அப்படிங்கிறதுக்காகவே இதெல்லாம் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. இது தொடர்ந்து இப்போ ஆல் இண்டியா லெவலில் பிரைம் மினிஸ்டரும் ஒரு பயத்தின் காரணமாக இப்படிலாம் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் சார். ஆனால் இது வந்து நல்லதில்லை, வேற ஏதாவது விஷயம் எல்லாம் எடுத்தா பரவாயில்ல, பட் இந்த மாதிரி ஒரு மதம் என்கின்ற ஆயுதத்தை கையில் எடுத்தார்னா அது வந்து எடுத்து பேசுவது என்பது மிக 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 மோசமான விளைவுகளை இந்தியாவுக்கு உருவாக்கும் என்பது சந்தேகமே இல்லை. ஆனா தேர்தலில் இது அவங்களுக்கு பயனுள்ளதா இருக்குமா சார்? ராஜஸ்தான்ல ரொம்ப மினிமம் முஸ்லீம்ஸ் தான், அது அங்க வந்து இந்த மாதிரி பிளேயிங் இங்க டு த கேலரிங்கிறது, அதாவது ஹிந்து சென்டிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், பட் இது வந்து நிச்சயமாக பலன் தராதுன்னு நான் நம்புறேன். அப்படி பலன் ஆல்ரெடி அவங்களுக்கு இந்த தோல்வி பயத்தின் காரணமாக தான் இப்படிதான் பேசுறேன். மற்ற இடத்துலாம் பாருங்க, இன்ஃபேக்ட் இன்னும் மத்திய இது பீகாரா இருக்கட்டும், உத்தரப்பிரதேஷா இருக்கட்டும், இப்ப யாராரும் கொஞ்சம் இவங்களுக்கு போடுவோமா அவங்களுக்கு போடுவோமான்னு சொல்லி முஸ்லீம்ஸ் எல்லாம் வந்து நினைச்சிருந்தா கூட சத்தியமே போடவே மாட்டாங்க. ஏன்னா என்னடா நம்மளை பத்தி இவ்வளவு மோசமாக பேசிக்கொண்டிருக்கின்றார்கள், அதுவும் பிரைம் மினிஸ்டர் இப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு டெஃபினட்டா என் பிளாக் இட் வில் கோ டு ஒன்லி இந்தியா கூட்டணி அப்படிங்கறதுதான் என்னுடைய அபிப்பிராயம் சார். நிச்சயமா சார், உங்களுடைய முக்கியமான நேரத்துல வந்து எங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்க, மிக்க மகிழ்ச்சி சார். மிக்க நன்றி சார்.